இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே. இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மணி ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட்ரல் லேக்கை ப்ரொஜெக்டர் செலக்ட் பண்ணுங்கள். 9:16 செலக்ட் பண்ணதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேக்ரவுண்டு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன், டன் கொடுக்கேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்புறம் 10 நிமிஷம் மேலே பாருங்கள், ஒரு ஃபெட்டி ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு கையை வச்சு ப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள் ஃபோட்டோவை. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுங்க, டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ஒரு டெம்ப்ளேட் நம்ம எடுத்துடணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொடுங்க. ஓகே, நம்ம இதை கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம டன் கொடுக்குறோம். டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை டன் கொடுத்துட்டு குரோமாக்கிக்குள்ளே போங்க. குரோமாக்கிக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளூ கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் அப்படின்றீங்க, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ப்ளூவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வர பாருங்கள், உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி இருக்காண்டு அப்படியே நீங்கள் கிராக் பண்ணி வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வைங்க. செட் பண்ணி வச்சதுக்கு பிறகு இப்போ நீங்கள் டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஃபர்ட் டெம்ப்ளேட் எடுத்துருவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் போகிறோம். லேயர் போயிட்டு மீடியா போகிறோம். மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் நம்ம எடுத்துருவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டன் கொடுங்க. டன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணி நீங்கள் 7 கட் பண்ணுங்கள். 7 கட் பண்ணிட்டு எக்கன் நீங்கள் அந்த வீடியோ டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பிளாண்டிங் அண்ட் ட்ரோப்ஸும் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்றதை நீங்கள் டிக் மார்க் பண்ணுங்கள். டிக் மார்க் பண்ணிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்து எக்கன் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட் பேக் அப்படின்றத அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்கள். இப்போ மேலே ஐக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏக்கன் பேக்கில் வாங்க, பேக்கில் வாங்க. சேம் ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, டன் கொடுங்க. டன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு ஃபொட்டி மை ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை கையை வச்சு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுங்க. ஓகே, டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோவை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும். சேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயர் போங்க. லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டன் கொடுங்க. டன் கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா அதே வீடியோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணி குரோமாக்கி போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை எனேபிள் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் அப்படின்றத டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள், அதாவது க்ரீன் கலரை டச் பண்ணுங்கள். க்ரீன் கலரை டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டன் கொடுங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஒரு எஃபர்ட் டெம்ப்ளேட் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன், நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லி ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஃபண்ணத்துக்கு பிறகு டன் கொடுங்க. சேம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி அது 7 நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். டன் கொடுங்க. எக்கன் நீங்கள் அதே வீடியோ டச் பண்ணுங்கள். பிளெண்டிங் போங்க. பிளெண்டிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் அப்படின்றத டச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு வீடியோ ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மியூசிக் ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோன்றது ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு நீங்கள் ஓகே, நான் இதை நான் அடுத்து வரேன், டன் கொடுக்கேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம எகன் நம்ம இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரேம் கொடுப்போம். ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் எடுத்து வந்து இதில் நம்ம அட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டன் கொடுங்க. டன் கொடுத்து எக்கன் நீங்கள் இந்த ஃப்ரேமை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பிராண்டிங் அப்படின்றதுக்குள்ள போங்க. போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகிட்டு இப்போ நீங்கள் உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி கிராக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் டன்.
இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் வீடியோ ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்கள் மேக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மேலே இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ வந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் யூடியூப் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் பண்ண மாற்றுவீங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக அதை கொண்டு வந்துச்சா நம்மளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, சீ யூ.